ராமர் கோயிலை வைத்து அரசியல் ஆதாயம் தேட வேண்டிய அவசியம் பிஜேபிக்கு கிடையவே கிடையாது. இதே பிஜேபியே இங்கே ஆட்சி செய்தாலும் இந்துத்துவத்துக்கு எதிராக ஒரு செயல்கள் வந்தாலும் நாங்கள் அதை எதிராக தான் நாங்கள் குரல் கொடுப்போம். இப்போ நீங்கள் இந்து மக்களுக்காக இந்து மதத்துக்காக போராடுறீங்க, ஆனால் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய இந்து மக்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஜாதி பாகுபாடுகள் பிரச்சனைகளுக்கெல்லாம் உங்களை போன்ற இயக்கங்கள் என்ன செஞ்சீங்க? ராமர் பிறந்த இடம் சொல்லிட்டு ராமர் கோயில் இஷ்யூ ஆச்சு, இப்ப நீங்க மதுரால கிருஷ்ண ஜென்ம பூமி அப்படின்னு சொல்றீங்க, ஆதாரம் வந்து நபிகள் பிறந்த ஆதாரம் இருக்கான்னு கேட்போம், கிறிஸ்து வந்து இயேசு கிறிஸ்து பிறந்த ஆதாரம் இருக்கான்னு கேட்கலாம். திமுக ஓட்டு போடுங்க, நம்ம நல்லது செய்வோம் நல்லது செய்வோம்னு சொன்னாங்க. கோயிலத்தில் இருக்கவங்களுக்கு யாருக்குமே நல்லது செய்யும், நீங்க குண்டு வச்சவங்கலாம் வெளியே விடுங்க, அப்ப நீதிமன்றம் எதிர்க்கு, அப்ப எதுக்கு ஜெயில் எதிர்க்கு? நாங்க அவங்க கேட்கற கேள்வி நாங்க ஆதாரத்தோட ஒரு பேப்பர் கொடுத்தா வாய முடியல. வணக்கம், இது ஹை அப்பா நியூஸின் கேள்வி களம் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக பாரத் இந்து முன்னணியுடைய தலைவர் ஆர் டி பிரபு அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். பாரதிய ஜனதா கட்சிக்கு வடக்கிலையும் சரி தெற்கிலையும் சரி அரசியல் செல்வாக்கை நிலைநாட்டுவதற்கு சில பிரச்சனைகள் தேவைப்படுகின்றன. அது உங்களை போன்ற இந்து அமைப்புகள் மிகப்பெரிய ஆதரவு தேவை. பொதுவாக இந்து அமைப்புகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு தருவதை பற்றி நம்ம யாரும் தவறு சொல்லலை. முக்கியமான சில பிரச்சனைகளை எடுத்து இந்த நேரத்தில் அரசியல் செல்வாக்காக மாற்ற பிஜேபி முயற்சிக்கிறது. அதற்கு மக்களுடைய உணர்வுகளை தூண்டிவிடும் பிரச்சனைகளை பிஜேபி கையில் எடுக்கிறது. வடக்கையை பொறுத்த வரைக்கும், நான் இங்கே தமிழ்நாட்டுக்கு சொல்லலை, வடக்கை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகளை கையில் எடுக்கிறது. அந்த இந்துக்களுடைய ஓட்டை குறிவைத்து வாங்குவதற்காக சில பிரச்சனைகளை தூண்டிவிடுகிறது. ராமர் கோவில் அடுத்து இப்போ ஆரம்பிச்சிருக்கீங்க, மதுரா அடுத்து, ஞானவாபி இதில் கோட்டு மூணு, தொல்லியல் துறையில் சில கடவுள்களோட உருவங்கள்லாம் கிடச்சிருக்கு அப்படின்ட்டு, இப்படி கரெக்டாக தேர்தல் நேரத்தில் இப்படி இந்துக்களோட உணர்வுகளை கிளப்பி விடுது தான் பிஜேபியோட வேலை, அதற்கு இந்து அமைப்புகள் துணை செய்கின்றன அப்படின்னு உங்கள் மேலே குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. அதாவது பிஜேபி நேற்று தொடங்கி இன்று வந்து அரசாங்க அதிகார பதவிகளில் வந்து அமரவில்லை. பல ஆண்டுகள் சுதந்திரம் பெறுவதற்கு முன்பிலிருந்தே பாரதிய ஜனதா கட்சி வந்துட்டு பல பரிமாணங்கள் பேர்களில் வந்து வேலை செஞ்சவங்க தான். அதனால் வந்துட்டு நீங்கள் நினைப்பது போல் ராமர் கோயிலை வைத்து அரசியல் ஆதாயம் தேட வேண்டிய அவசியம் பிஜேபிக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா பிஜேபி இந்த ராமர் கோயில் இஷ்யூ வந்து தொடங்குவதற்கு முன்பு பிஜேபி ராமர் கோயில் இஷ்யூவை கையில் எடுக்கலை. அங்கேருந்து அதாவது பாபர் சொல்லிட்டு வந்த ஒரு முகலாய பேரரசுகளில் இந்த இஸ்லாமிய ஒரு நபர் தான் வந்துட்டு ராமர் ஆலயத்தை இடிச்சுட்டு அங்கே வந்து பாபர் மசூதின்னு சொல்லி தன்னுடைய பேரில் வந்து மசூதி கட்டியிருக்காரு. ஆதாரம் அவரே எழுதி வச்ச வரலாறு குறிப்பீடுகள் வந்து டெல்லியில் இன்றைக்கும் வந்து பராமரிச்சுட்டு வராங்க. ஒரு நிமிஷம் நான் பேசி முடிச்சேன். இருக்கு, அவர் பாபரே எழுதி வச்சக்கூடிய வைத்திருக்கக்கூடிய ஆதாரங்கள் வந்து இன்றளவும் பாதுகாக்க அவரே எழுதி வச்சிருக்காரு. அது பாதுகாப்பாக இன்றைக்கும் வந்து பேணி காத்துட்டு தான் வராங்க. ராமர் கோயில் விஷயம் முடிஞ்ச உடனே மதுராக்கு எடுத்து வரீங்க. அதான் மதுரா பிரச்சனை, இன்னைக்கு பிரச்சனைங்களா? ஞானவாபி பிரச்சனை, நீதிமன்ற ஞானவாபி மசூதி இஷ்யூ வந்துட்டு நேற்று பிரச்சனையும் இது கிடையாது. ஏன்னா பல ஆண்டுகளாக அதுவும் வந்துட்டு நீதிமன்றத்தில் இருக்கு. இன்னைக்கு நீதிமன்றத்தில் சரியான முறையில் கொண்டு போய் தீர்ப்புகள் வந்து இந்த மாதிரி சாதகமாக வரும்போது அது பிஜேபி ஆட்சியில் வருது. பிஜேபி 10 வருஷமாக ஆட்சி ஆண்டுட்டு இருக்காங்க, நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துட்டு தான் இருக்குது. அதுக்காக நீங்கள் இந்த நேரத்தில் தீர்ப்பு வரும்போது அது அந்தந்த ராமர் ஆலயங்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு வரும்னா அது எங்களுக்கு கிடைச்ச லாபம். அதே போன்று இன்றைக்கி வந்து ஞானவாபி மசூதி, நீங்கள் காசிக்கு போயிருக்கீங்களான்னு தெரியல, காசிக்கு நீங்கள் போனீங்கன்னா தெரியும், இந்து ஆலயத்தின் மீது தான் மசூதி கோபுரமே கட்டப்பட்டுள்ளது என்ற ஆதாரங்கள். இது வந்து நீதிமன்றத்துக்கு நம்ம போக தேவையில்லை. விஸ்வநாதர் ஆலயம் இருக்குது, அதை ஒட்டின மசூதி இருக்குது, அதான் ஞானவாபி காசி விஸ்வநாதர் ஆலயத்துக்குள்ளே தான் மசூதியை கட்டிட்டாங்க. மசூதி ஆமாம், இல்லை ஆதாரத்தோடு இருக்குது, இல்லை இன்றளவும் ஆதாரத்தோடு அங்கே அப்படியே இருக்குது. நீங்கள் வந்து யாரெல்லாம் வந்துட்டு அது இந்து ஆலயம் அல்ல அது ஞானவாபி மசூதி தான் என்று கூறுபவர்கள் அனைவரும் காசிக்கு நீங்கள் போங்க, காசிக்கு போயிட்டு அந்த ஞானவாபி மசூதியை நீங்கள் முழுவதுமாக சுற்றி பார்த்தீர்கள் என்று சொன்னால் முழுவதுமாக தெரியும் அது இந்து ஆலயம் தான், இந்து ஆலயத்துக்கு மேல்தான் மசூதி கட்டப்பட்டு உள்ளது என்பதை ஆதாரபூர்வமாக சாமானிய மனிதனாலே அடையாளம் காண முடியும். அந்த அளவுக்கு இன்று காட்சி பொருளாகவே அவ்விடம் மக்களுடைய பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. ராமர் பிறந்த இடம் சொல்லிட்டு ராமர் கோயில் இஷ்யூ ஆச்சு, இப்போ நீங்கள் மதுரால கிருஷ்ண ஜென்ம பூமி அப்படின்னு சொல்றீங்க, ஆதாரம் வந்து நீங்கள் புராணங்களை அடிப்படையாக வைத்து நீங்கள் இப்படிலாம் கேட்டீங்கன்னா நாங்கள் என்ன சொல்கிறது? அப்புறம் வந்து நபிகள் பிறந்த ஆதாரம் இருக்கான்னு கேட்போம், கிறிஸ்து வந்து இயேசு கிறிஸ்து பிறந்த ஆதாரம் இருக்கான்னு கேட்கலாம். அதாவதுங்க எல்லாமே வந்துட்டு மிகப்பெரிய நம்பிக்கை தான், மத நம்பிக்கைகள் தான். இது ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா
கடவுள் வந்து நம்ம முன்னாடிலாம் நடந்துட்டு தான் மக்களோட மக்களாக வந்து இருந்தாங்க. நபிகளும் மக்களோட மக்களாக தான் சேவை செய்தாங்க, இயேசுவும் மக்களோட மக்களாக தான் சேவை செய்தாங்க. அந்தந்த காலகட்டங்களில் வாழ்ந்த மனிதர்கள் அந்தந்த காலகட்டங்கள் மாறும்போது அவர்களுடைய பிள்ளைகள் பேரன்களுக்கு இதெல்லாம் சொல்லி வச்சுட்டு போயிருப்பாங்க. இது அப்படியே வந்து வரலாறு. நீங்கள் வந்து இந்த சயின்ஸ் காலத்தில் நீங்கள் வந்து ஆதாரம்னாக்கா ஆதாரம் பெரும்பான்மையாக இருக்காது, இருக்கவும் முடியாது. ஆனால் நம்பிக்கையின் அடிப்படையில் எல்லாமே வந்துட்டு கூறப்படுகிறது. இப்போது நீங்கள் சொல்வதை போல் இஸ்லாமிய நபிகள் வந்து இங்கே வந்து செயல்பட்டிருக்காரா அப்படின்னு கேட்டோம்னா அது வந்து என்ன நினைப்பாங்க இஸ்லாமிய நண்பர்கள், என்ன நினைப்பாங்க கேட்டிங்கன்னா இன்னும் இவங்க இப்படி ஒரு கேள்வி எழுப்புறாங்களே அவங்களுடைய நம்பிக்கை. சோமநாதர் கோவில் இடிச்சுட்டு திருப்பி இவங்க கட்டினாங்க இல்லையா, திருப்பி கட்டினாங்க. ஆமாம், அது அதுக்கு எந்த இந்த எதிர்ப்புலாம் யாரும் வரல, ஒன்றும் பெரிய பிரச்சனை ஆகலை. அப்போ அதை ஏற்றுக்கிட்டீங்களே, அப்போ அதை ஏற்றுக்கிட்டாங்களா இல்லைங்களா? இப்போ இதையும் நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். தீர்ப்பு வந்தாச்சு, தீர்ப்பு வந்தது பிறகு மிகப்பெரிய நீங்கள் வந்து ராமர் அயோத்தி இல்லை, ஒரே நிமிஷம், அயோத்தி ராமர் கோயிலை மட்டும் குறிப்பிட்டு பேசுகிறீங்களே, இந்தியாவிலே மிகப்பெரிய மசூதி அங்கே மத்திய அரசால் கட்டப்பட போகுது. அதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? அங்கேயே ட்ரஸ்ட் இருக்குது, முழு சப்போர்ட் வந்து அந்த ட்ரஸ்டி, அந்த ட்ரஸ்டிக்கு அதே மாதிரி மிகப்பெரிய மசூதியை கட்டுவதற்கு மத்திய அரசு முழு விதமான ஒத்துழைப்பை தருவதாக பாரத பிரதமர் மோடி அவர்கள் உறுதியளித்திருக்கிறார். யாரெல்லாம் அங்கே வந்து அதுக்கு வந்து நீங்கள் என்ன அப்போ மசூதி கட்டின பிறகு ஏன் மசூதி கட்டினீங்கன்னு இந்துக்கள் கேள்வியை கேட்க முடியும்? அதெல்லாம் கிடையாது. தாராளமாக வந்துட்டு நீங்கள் கட்டலாம், தூய்கை நடத்தலாம், வழிபாடு நடத்தலாம். பிறந்த இடத்துல வந்து அந்த சிலை இருந்தது, அதை இடிச்சிட்டு தான் கட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ராமர் நீங்கள் சொன்னீங்களே சிலை இருந்ததுன்னு சொல்லி அதிலிருந்து 3 கிலோமீட்டர் தள்ளி இப்போ வந்து கோயில் கட்டுறாங்க. கட்டுறாங்க, அது பேச்சுவார்த்தையின் மூலமாக, பேச்சுவார்த்தையின் மூலமாக உங்களுக்கு புரியுது இல்லையா? அந்த 3 கிலோமீட்டரில் ராமர் பிறந்த இடம்னு சொன்னது ஒன்று, இப்போ நீங்கள் கோயில் கட்டியிருக்க இடம் ஒன்று, நடுவில் 3 கிலோமீட்டர் இருக்குது. அதுக்கு யார் காரணம்? எங்களுடைய இந்துக்களோட சகிப்புத்தன்மை காரணம். இந்துக்கள் வந்து விட்டு கொடுத்து போகக்கூடிய அதுதாங்க நம்பிக்கை. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் கேட்குறீங்க பிரச்சனை வரக்கூடாது, இரு மதத்தை சார்ந்தவர்களும் சமரம் செய்ய ஏற்பட வேண்டும், ஒரு கோவில் பிரச்சனையாக பல உயிர்கள் அங்கே ஏற்கனவே பறிக்கப்பட்டுவிட்டது, பல குடும்பங்கள் நடுத்தரவில் நிற்க வைக்கப்பட்டது, எத்தனையோ தலைமுறை குழந்தைகளுடைய வாழ்க்கைகள் கேள்விக்குறியாக்கப்பட்டது, அனைத்தும் மதம் சார்ந்த விஷயங்களால். ராமர் கோவில், பாபர் மசூதி என்ற இரு துருவங்களால் இரண்டு மத பிரச்சனைகள் தான் அது நடந்தது. நீதிமன்றமே தலையிட்டு இருவருமே சமரசமாக செல்லுங்கள் என்று கூறி ராமர் பிறந்த இடத்தை, ராமர் ஆலயம் இருந்த இடத்தை தொல்லியல் துறையுடைய ஆய்வு அறிக்கையின் சமர்ப்பிக்கப்பட்டு அது நீதிமன்றத்தின் மூலமாகவே மீட்கப்பட்டது. அதன் அடிப்படையிலே பாபர் கோயில் மசூதி கட்டுவதற்கும் இங்கே வந்து இடம் வந்து கொடுக்கப்படும் என்று சொன்னதுனால தான் அவங்க 3 கிலோமீட்டர் தள்ளி கட்டுறாங்க. அதில் யார் எந்த இந்துக்களோ ஏன் இடம் கொடுத்தீங்க, ஏன் மசூதி கட்டுறீங்கன்னு இன்றளவும் ஒரு கேள்வி யாரும் ஏற்படலை. இது எல்லாமே இந்த தேர்தல் நேரத்தை ஒட்டியே வருதுங்கிற ஒரு சின்ன இல்லை தீர்ப்பு, அது நீங்கள் ஜட்ஜி தான் கேட்கணும். இது எங்களை கேள்வி கேட்டீங்கன்னா தீர்ப்பு வாங்கினாங்க, தீர்ப்பு வழங்கியாச்சு. தீர்ப்பு வாங்கின பிறகு நீங்க பாத்தீங்கன்னா கோவில் கட்டணும் இல்லைங்களா? இப்பவே பாருங்க, கோவில் கட்டினது இங்க தமிழ்நாட்டுல மட்டும் என்ன மூழ்மையாடையிலன்னு சொல்றாங்க, மூழ்மையாடையிலன்னு சொல்றாங்க இல்லையா? இன்னும் 2 வருஷம் கட்டுமான பணி இருக்கும் போதே அவசரம் இல்ல, அங்க போயிட்டு வந்தீங்கன்னா தான் தெரியும் மூழ்மை அடைஞ்சிருக்கா மூழ்மை அடையிலையான்னு சொல்லிட்டு. அதை கட்டும் போது நீங்க போய் பாத்துருப்பாங்க, இப்போ கும்பாபிஷேகம் நடந்துச்சு இல்லையா, எங்கே மூமி அடையிலன்னு சொல்லி எந்த இடத்துல வந்து எந்தெந்த வேலை பெண்டிங்கில் இருக்கும் வீடியோ எடுத்து போடுங்க. இதில் அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக இந்த பொய் பிரச்சாரத்தை தொடர்ந்து வைப்பது ஒரு நாளும் ஏற்படாது. நிச்சயம், அதாவதுங்க பெரும்பான்மையாக அந்த ட்ரஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களே ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டுட்டு தான் அந்த இடத்த ஒப்படைக்கிறாங்க, இவங்களுக்கு இந்த இடத்த கொடுக்குறாங்க. அந்த ட்ரஸ்ட்டி அந்த சம்மந்தப்பட்டவங்களே பிரச்சனை முடிஞ்ச பிறகு சுற்றி இருக்கக்கூடிய நாம ஏன் அதை பற்றி பேசணும்னு நான் கேட்குறோம். இல்லை அது சரி, அதை பேசி பேசி நீங்கள் விமர்சனங்கள் வைப்பதனால எந்த பயனும் கிடையாது. ராமர் கோயில் முடிஞ்சது, அடுத்து மதுரா தான் அப்படின்ற. நிச்சயமா நிச்சயமா உண்மை தானங்க, இருக்குது இல்லை பாதிப்பு இருக்குல்ல, எங்கள் இடத்துல நாங்கள் மீட்டு எடுக்கிறதுலாம் தவறு இருக்கு. நீங்கள் பாபர் மசூதி இடிச்சிட்டாங்கன்னு நீங்கள் எல்லாருமே கோவப்படுறாங்களா? இது ஒரு மத ரீதியான மத அமைப்புகள் மதங்களுக்குள்ளே பேசினா பிரச்சனை இல்லை, ஒரு அரசாங்கம் மத ரீதியான ஒரு விஷயத்தை கையில் எடுக்கும் பொழுது ஒரு சார்பாக செயல்படும் போது எல்லாருக்குமே ஒரு. நிச்சயமா பிஜேபி அரசாங்கம் வந்து ஒரு சார்பாக செயல்படலை, ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க நியாயத்தின் பிரகாரமே செயல்படுகிறார்கள். இது எங்களுக்கு வந்து அது ஏற்படுதாக இருப்பதினால், எங்களை போன்ற இந்திய இயக்கங்கள் பிஜேபிக்கு நாங்கள் ஆதரவு தெரிவித்து பேசுவதனால் அதுக்கு வந்து இந்து சாயம் பூசப்படுகிறதாக பேசுகிறாங்க. மற்றபடி பிஜேபி வந்து எந்த இஸ்லாமிய அமைப்புகளுக்கோ இஸ்லாமிய நபர்களுக்கோ எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தலை. இப்போ கூட பார்த்தீங்கன்னா கோவிலை குண்டு வச்சு கொண்டு கவர்னர் கைது போட்டிருக்காரு, வெளியிடலாம் சொல்லி கைதும் போட்டாங்க. அப்போ அதுக்காக பிஜேபி அரசாங்கம் எதிர் வந்து செயல்பட்டாங்க சொல்ல முடியுமா? நிச்சயமாக முடியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திமுக அரசாங்கம் கோயம்புத்தூரில் குண்டுவெடிப்பில் கைதிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நீண்ட நாள் இருக்கக்கூடிய சிறையில் அடைக்கப்பட்டவர்கள் விடுதலை செஞ்சுருக்காங்க. இப்போ அதுக்காக இஸ்லாமியர் ஓட்டு பெறுவதற்காக தேர்தல் நேரத்தில் வந்து இவங்க அரசியல் செய்திருக்காங்க நாங்கள் சொன்னால் நீங்கள் ஏற்றுப்பீங்களா? நாங்கள் சொல்கிறோம் அரசியல் செய்வதற்காக தான் திமுக அரசாங்கம் வந்து இது செயல்பட்டாங்கன்னு நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் குற்றச்சாட்டாகவே வைக்கிறோம். அப்போ நம்ம என்ன கேட்குறோன்னு சொன்னால்,
நீங்கள் குண்டு வச்சவங்கெல்லாம் வெளியே விடுங்க, அப்போ நீதிமன்றம் எதற்கு, அப்போ எதுக்கு ஜெயில் எதற்கு, ஏன் இவ்வளோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க, தண்டனை கொடுத்தாங்க, அவங்க சிறையில் வந்துட்டு. பில்கிஸ் பானு வழக்கில் 11 பேரை அந்த அரசாங்கம் வெளியிட்டுச்சு இல்லையா, இப்போ திருப்பி கோர்ட்டே திருப்பி வந்து திருப்பி உள்ளே வச்சுருக்காங்க. 11 பேரை சிறையில் இருந்தவங்கள விடுவிச்சாங்க. சரி, என்ன அப்போ நீதிமன்றம் சொன்னதை ஒரு அரசாங்கம் விடுவிக்குது, அதே நீதிமன்றம் கூப்பிட்டு இது தவறுன்னு சொல்லுது. நீங்கள் சொல்கிற உதாரணம் இதுக்கும் பொருந்துமா? ஜீவோ போட்டாங்களா அதுக்கு? ஜீவோ போட்டு வெளியில் வந்தாங்களா? வெளியில் வந்தாங்க சார். இப்போ திரும்பவும் சொல்லியிருக்காங்க இல்லையா, உள்ளே வச்சிருக்காங்க, எல்லாம் சரணிச்சிருக்காங்க. இப்போ அதே அரசாங்கம் தானே அது செஞ்சுருக்காங்க? அரசாங்கம் செய்யல, கோர்ட்டு சொன்ன பிறகு கட்டுப்பட்டுறாங்களா? இப்போ நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க, இந்த வகையில் நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க பார்க்கணும். இது சொல்கிறேன், நீதிமன்றத்தில் யாரும் போகலையே, அரசாங்கம் போகவே இல்லையே, அரசாங்கம் போகலையே, இதே அரசாங்கமும் அங்கே தானே ஆட்சி ஆண்டுட்டு இருக்காங்க, யாரும் போகலை. சட்டத்தை வந்து நம்ம என்ன கேட்குறோன்னா, இப்போது இவங்களை வெளியிட்டது வெளியிடலைன்றதை விட இந்த திமுக அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க. இது வந்து கோரிக்கையை வந்து முஸ்லீம் முன்னேற்ற கழகங்கள்லாம் வந்து நீண்ட நாள் கோரிக்கையை வந்து தொடர் போராட்டங்கள் தொடர் பிரச்சனைலாம் வச்சுருந்தாங்க. இப்போ திமுக அரசாங்கம் இப்போ வெளியிட்டிருக்காங்க. அது திமுக அரசாங்கம் இஸ்லாமியர்களுடைய சிறுபான்மையுடைய ஓட்டை பெறுவதற்காக இதை செயல் செய்திருக்கிறார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டை பாரத் இந்து முன்னணி தனிப்பட்ட முறையில் வைக்கிறது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அறநிலையத்துறைக்கும் இந்து அமைப்புகளுக்கும் தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. உங்களுடைய கோரிக்கையாகவே நீங்கள் சொல்கிறீங்க, பக்தர்கள் யாரும் உண்டியில் காசு போடாதீங்கன்றீங்க, அது அறநிலைக்கு போய் சேரும், இது போய் அரசாங்கம் வந்து வேறு வழியில் செலவழிக்குது, அதனால் யாரும் காசு போடாதீங்கன்னு சொல்கிறீங்க. அறநிலையத்துறை வந்து இந்துக்கு அமை கோயிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, அந்த கட்டுப்பாடுகள் தேவையில்லைன்னு சொல்கிறீங்க. இப்படி ஒரு அரசாங்கம் ஒரு நடைமுறைப்படுத்தக்கூடிய விஷயங்களை நீங்கள் எல்லாம் எதிர்ப்பதற்கு என்ன காரணம்? விஐபி தரிசனத்தை முழுவதுமாக ரத்து செய்யணும்னு சொல்கிறோம். இவங்க வந்து திமுக அரசாங்கம் தொடர்ந்து சனாதனத்தை இல்லை, அதிமுக ஆட்சி காலத்துலேயும் எங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம். நாங்கள் வந்து ஆதாரபூர்வமாக லெட்டர் பேடே எங்கள்கிட்ட இருக்குது. அதிமுக ஆட்சி காலத்துலேயே நாங்கள் கொடுத்து போராட்டம் பண்ணியிருக்கோம். இல்லை, பிஜேபி கூட்டணி அதான் இயக்கங்கள் வந்து நாங்கள் எப்போவுமே வந்து கொள்கைவாதிகள், பழமைவாதிகள். நாங்கள் வந்து பிஜேபிக்கு இதே பிஜேபியே இங்கே ஆட்சி செய்தாலும் இந்துத்துவத்துக்கு எதிராக ஒரு செயல்கள் வந்தாலும் நாங்கள் அதை எதிராக தான் நாங்கள் குரல் கொடுப்போம். அதில் எந்தவித மாற்று கருத்தும் அல்ல. ஏன்னால் எங்களுக்கு முழுவதுமாக கடவுள் மட்டுமே எங்களுக்கு வந்து பிரதானம். அதை நோக்கியே எங்களுடைய பயணங்கள் இருக்கும். இதில் வந்து எங்களுக்கு வந்து எந்தவித சமரசமும் எங்களுக்கு கிடையாது. ஆனால் இப்போது வந்து நீங்கள் கேட்ட கேள்வி, இவங்க வந்துட்டு இந்து அமைப்புகள் எதிர்க்கிறது காரணம் என்ன கேட்டிங்கன்னா, தொடர்ந்து அதாவது 10 அல்ல ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலாகவே விஐபி தரிசனத்தை ரத்து செய்ய சொல்லி சொல்லிட்டு இருக்கோம். நாங்கள் அதிமுக ஆட்சியிலையும் நாங்கள் சொல்கிறோம், அதிமுக ஆட்சியும் நாங்கள் குறை சொல்கிறோம், திமுக ஆட்சியும் குறை சொல்கிறோம். இப்போ திமுக ஆட்சியை ஒரு படி மே வந்து நாங்கள் குறை சொல்கிறோம். காரணம் ஏன் கேட்டிங்கன்னா, நீங்கள் அனைத்து தரப்பட்ட மக்களும் சமம் தான், இங்கே வந்து ஏற்றத்தரவுகள் கிடையாது, சாதி பிரிவுகள் பார்க்கப்படுகிறது அப்படின்லாம் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா. விஐபி தரிசனத்தை ரத்து பண்ணுங்கள், நேர ரத்து பண்ண மாட்டேன்றீங்க. நாங்கள் வந்து பல டிபேட்லேயும் இந்த கோரிக்கையை நாங்கள் வச்சுருக்கோம். 500 கொடுத்தா லைன்லேருந்து சாமியை போய் ஒருத்தரால் பார்க்க முடியுதுன்னு சொன்னால், 500 கொடுக்கக்கூடிய இருக்கு 100 தரிசனம், 100 கட்டணம்லாம் இருக்கு, அதுவும் இருக்குது. அப்போ 100 இல்லாதவங்க லைனில் இன்னும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் என்ன பார்க்கலாங்களா? அப்போ தமிழ்நாட்டில் திருச்செந்தூர் கோயில் மட்டும்தான் இருக்கா, ராமேஸ்வரம் கோயில் இல்லைங்களா, வடபழனி முருகர் கோயில் இல்லைங்களா, திருத்தணி கோவில் இல்லையா? அந்த மாதிரி தமிழகம் முழுவதும் பிரதானமான பல கோவில்களிலும் இன்றளவும் வந்து வசதி படைத்தவர்கள் மட்டுமே வந்து சாமி பார்க்க முடியும் என்று சொன்னால், 500 என்கிட்ட இருக்குது, 500 கொடுத்து உடனே சாமி பார்த்துட முடியும், 500 இல்லாதவங்க வந்து 4 மணி நேரம் நிற்கிறாங்க. அப்போ அந்த ஏற்றத்தாழ்வை இந்த திமுக அரசாங்கம் சரி செய்ய வேண்டியதாக. அதே சமயம் உண்டியில் ஏன் போட சொன்னால், உண்மையாகவே வந்துட்டு இந்து சமய ஆர்வலத்துறை சார்ந்த பணங்கள் மற்ற துறைக்கு செலவழிக்கப்படுகிறது. இந்து ஆலயங்களுக்கு செலவுகள் செய்தாலே போதுமானது. இந்து சமய ஆலயத்துறைக்கு செய்யலைங்க. காரணம் ஏன் கேட்டிங்கன்னா, சமயபுரத்தம்மன் கோவிலில் வந்து 140 இருக்குது. அது வந்து பார்த்தா கணக்கு சொல்கிறாங்க, திமுக ஆட்சி வந்த பிறகு இந்த செலவு சொல்லிட்டேன்னு சொல்லி கணக்கு சொல்கிறாங்க. ஆனால் என்ன செலவு பண்ணீங்க கேட்டால், ஜீப் அவங்க கையில் கொடுத்துட்டு வச்சுக்கோங்களேன், அங்கே நிறைய முறைகேடுகள் நடந்துச்சுன்னா என்ன பண்ணும் அரசாங்கம்? அரசாங்கமே ஒரு சில தவறுகள் பண்ணுறது, அதுக்கு என்ன பண்ண முடியும்? அரசாங்கம் கேள்வி கேளுங்க, தவறுகள் தவறு பண்ணுறவங்கள சிறையில் எடுங்க. அது அந்த துறையை வந்து எங்களுக்கு சரியில்லைன்னு சொல்கிறாங்க. இந்து சமய அறநிலையத்துறையே துறையே வேணாம் சொல்லுவோம். ஏன் கேட்டீங்கன்னா, சின்ன உதாரணம் சரியில்லைங்கிறது, பெரிய உதாரணங்கள் என்னால் சொல்ல முடியும். இன்னைக்கு வந்து பல குடும்பங்கள் நடத்துவதில் நிற்குது. அதாவது கோவில் இடங்கள்னு சொல்லியிருக்கு, கோவில் இடங்கள், கோவில் இடங்கள்ல வந்து ஆதாரம் இல்லாமல், அதாவது சில பேரோட கையில் இருக்குன்றாங்க கோவில் இடங்கள், அதுக்கெல்லாம் என்ன நீங்க செய்யறீங்க? அதாவது சார், கோவில் இடங்கள் வந்து ஆதாரத்தோடு கொடைவளர்கள் எழுதி கொடுத்த இடங்கள் உண்டு. அதுக்கு வந்து அரசாங்கம் அப்போவே பட்டாலாம் வாங்கியிருக்காங்க. 1 பட்டாலாம் திருப்பூர் கோவிலில் இருக்குது, மதுரையில் இருக்குது, ஸ்ரீரங்க ஆலயங்கள்லேயும் வந்து வாங்கியிருக்காங்க. தமிழகம் முழுவதும் பிரசித்தி பெற்ற ஆலயங்களுக்கு இன்று எழுதி கொடுத்தவர்கள் உண்டு, சரிங்களா? ஆனால் இப்போது உதாரணத்துக்கு சூளை அங்காளம்மன் கோவில்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்தவித ஆதாரமும் இல்லை. சேத்பட்டு கோவில்லையும் கிடையாது, தண்டையார்பேட்டையில், ஐனாவரத்தில், ஸ்ரீரங்கத்தில்
இன்னொரு பாதி பாகத்துலையும் அங்கே இல்லை, அவங்க சுப்ரீம் கோர்ட்லேயும் கேஸ் இருக்குது, மதுரை நீதிமன்றமும் என்ஓசியை கொடுத்துருக்கு கொடுக்க சொல்லி உத்தரவை பிரிச்சுட்டாங்க. இந்த சமய ஆரம்பிச்சு எந்த வித ஆதரவும் உங்கள்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு இப்போது அரசாங்கமே தவறு பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க சொல்லி, அங்காளம்மன் கோவில் விஷயங்களில் எந்தவித ஆதாரமும் இல்லாமல் நீதிமன்றத்துக்கு சென்று நீதிமன்றத்தில் வந்து கேஸை ஜெயிச்சுட்டு வந்துட்டு ஒரு குடும்பத்தை நடத்துவில் நிற்க வச்சுட்டிங்க. இப்போ நாங்கள் கேட்குறோம் சார், இந்த இடங்களை கோவில் தமிழகம் முழுவதும் உள்ள கோவில் எடுத்து மீட்டு எடுத்து மீட்டு எடுத்தேன்னு சொல்கிறீங்களே, யார்கிட்ட வந்து மீட்டு எடுத்தீங்க? ஏழைகள். அங்கே 5 தலைமுறையாக 4 தலைமுறையாக 3 தலைமுறையாக வாழக்கூடிய ஏழை மக்களிடம் வந்து மீட்டு எடுக்கிறீங்க. மீட்டு எடுத்து அந்த இடத்த யாருக்கு கொடுக்க போகிறீங்க? எங்கே கொடுக்க போகிறீங்க? இளைஞர்லேருந்து வரக்கூடிய தமிழர்களுக்கு இங்கே பாதுகாப்பு கொடுக்குறீங்களா? பர்மாலேருந்து வந்தவங்களுக்கு இடம் கொடுத்துருக்கீங்களா? அப்போ இங்கேயே பிறந்து வந்த எங்களை வெளியே அமைச்சிட்டு அந்த இடத்த யாருக்கு கொடுக்க போகிறீங்க? இப்போ நீங்கள் இந்து மக்களுக்காக இந்து மதத்துக்காக போராடுறீங்க, ஆனால் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய இந்து மக்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஜாதி பாகுபாடுகள் பிரச்சனைகளுக்கெல்லாம் உங்களை போன்ற இயக்கங்கள் என்ன செஞ்சீங்கன்னு ஒன்று இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், திரௌபதி அம்மன் கோவில் பிரச்சனை, விழுப்புரத்தில் ஒரு இரண்டு ஜாதிகள் தொடர்பில் பிரச்சனை. இப்போயும் நீங்கள் தென் மாவட்டங்களில் பார்க்க போனீங்கன்னா பல்வேறு இடங்களில் பிரச்சனை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். நேற்று கூட நீங்கள் சிவகங்கை கண்டதேவி தேர் எடுக்கிறதுக்கு அந்த இரண்டு பாத்தியப்பட்டவங்களும் எடுக்க விடாமல் அறநிலைத்துறை அலுவலர்களும் எடுத்தாங்க. என்ன கோர்ட்டு மூலமாக என்ன பிரச்சனையாக இருக்குன்னு இந்த மக்களோட ஒற்றுமைக்கு இந்து இயக்கங்கள் என்ன செய்தது? சார், நாங்கள் வந்து தெளிவாக தான் சார் சொல்கிறோம், நாங்கள் வந்து தெளிவாக இருக்கோம். அதாவது ஜாதி வேறுபாடுகள் வந்து நிச்சயமாக வந்து நமக்கு இருக்கக்கூடாது. ஒருத்தர் எல்லோரும் வந்து கடவுள் மன அனைவரும் சரிசமம்தான். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பேசி தீர்த்து சுமூகமான தீர்வு காண வேண்டும். இதில் அனைத்து தரப்பட்ட மக்களும் கடவுள் முன் அனைவரும் குழந்தைகள் தான், நம் அனைவரும் பிள்ளைகள் தான். இதில் ஜாதியை வைத்து கோவில்களை வந்து அரசு வந்து சீல் வைத்து மூடுவதோ, கோவிலுக்குள் மக்கள் செல்லாமல் தடுப்பதோ, பிரச்சனையை காரணம் காட்டி செய்வதோ, அதை நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இல்லை ஒரே நிமிஷம் முழுமையாக அந்த பிரச்சனையை காரணம் காமிச்சு நீங்கள் சொல்கிறீங்க. அதை என்ன பண்ணும் அரசு கேட்டிங்கன்னா, அந்த இரு சமுதாயத்தை சார்ந்த பெரியவர்களை அழைத்து ஊர் மக்கள் முன்னாடி பேசி சரி செய்யணும். நாங்கள் இந்திய இயக்கங்கள் நேரடியாகவே நாங்கள் பல விஷயங்கள் நாங்கள் ஈடுபட்டிருக்கோம், பேசியிருக்கோம். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறோம். இன்னொரு விஷயம், ஒவ்வொரு ஊரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குலதெய்வ வழிபாடுகள்னு சொல்லியிருக்கு. இப்போ திரௌபதி அம்மன் கோவிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா அது திரௌபதி அம்மன், அது குலதெய்வ வழிபாடுன்னு இருக்குது. அந்த குலதெய்வ வழிபாடுகள் வந்து அதை சார்ந்தவர்கள் தான் வந்து அந்த தெய்வத்தை வந்து வழிபடுவாங்க. இன்னொரு பிரிவினர்லாம் வழிபட வேண்டிய அவசியமே கிடையாது. அரசியல் செய்வதற்காக வேணால் அங்கே வந்து பிரச்சனை பண்ணிட்டாங்களே தவிர, சொன்னீங்கன்னா நீ ராமநாதபுரம் மாவட்டத்தில் எனக்கு தெரிஞ்ச ரெண்டு குலதெய்வ கோவில்கள்லாம் இருக்குது, அங்கே வந்து எல்லா சமுதாயத்துலேயும் வராங்க, குலதெய்வம் இருக்காங்க எல்லாம். அது அதான், அது காலம்போக்கில் வந்து அது அப்போதுலேருந்தே அது ஏற்படுத்தியாக இருந்தால் அதை அப்படியே விட்டுருவாங்க. ஒவ்வொருத்தர் குலதெய்வ வழிபாடு வீம்புக்குன்னா போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஆலயம் கட்டி, அவங்களுக்கு தெரியாது. ஒரு சில பேர் குலதெய்வ வழிபாடு முறையே தெரியாது, அவங்க என்ன பண்ணுவாங்க, எங்களை கோயில் உள்ள விடல ஒரே பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. அது குலதெய்வ வழிபாடுன்றது ஒரு பிரிவு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே வணங்குவாங்க. அங்கே போய்ட்டு உங்கள் விடலைன்னு சொன்னால் அங்கே போய் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? விடுவாங்க. எப்படின்னா நீங்கள் சாமி கும்பிடுங்க அதெல்லாம். ஆனால் நீங்கள் அந்த இடத்துல உரிமையை கேட்குறீங்க, உரிமை கொடுக்க மாட்டாங்க. ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னால், அந்த சமுதாயம் அந்த சாதியை சார்ந்தவர்கள் மட்டுமே வணங்குவது தான் அந்த குலதெய்வ வழிபாடு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு சமுதாயத்தை சார்ந்த சாதி பிரிவை சார்ந்தவர்களே அந்த ஆலயத்தை கட்டியிருப்பாங்க, அந்த இடத்த வாங்கியிருப்பாங்க. காலங்காலமாக அந்த இடம் அப்படியே தான் இருக்கும். ஆமாம், குலதெய்வ வழிபாடு. இப்போ மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வந்து யாரையும் விடலை சொன்னால் நியாயம் இருக்குது, ஸ்ரீரங்கம் கோயிலில் விடலை சொன்னால் நியாயம் இருக்குது, பழனி சமயபுரம் இந்த மாதிரி ஆலயங்களில் வந்து இதெல்லாம் வந்து பொதுவாக அனைத்து தரப்பட்ட அனைத்து சமுதாயத்தை சார்ந்தவங்களும் வழங்கக்கூடிய இடங்கள். குலதெய்வ வழிபாடுகள் என்பது குறிப்பிட்ட அந்த இந்த சமுதாயத்தை சாதியை சார்ந்தவர்கள் மட்டுமே வணங்கக்கூடிய வழிபாடுகள். அங்கே நீங்கள் போய் வழிபடலாம், வணங்கலாம், தவறல்ல. உரிமையை கேட்டால் தரமாட்டாங்க. மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு தங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவித்ததற்கு மிக்க நன்றி.